அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லா புகழும் இறைவனுக்கே. வெல்கம் டு ஹலோ ஹெல்த். சி ஹலோ டு ஹெல்த் வித் ஹலோ ஹெல்த். இந்த ஆரோக்கியமான பயணத்தில் என்னோட இணைஞ்சிருக்க உங்கள் எல்லாருக்குமே மிகப்பெரிய நன்றிகள். நம்ம இந்த ஹெல்தி மார்னிங் ரொட்டீன் சீரீஸில் முதலாவதாக நம்ம உடம்புல இருந்து டாக்ஸின்ஸ் சொல்லக்கூடிய நச்சுக்களை எல்லாத்தையும் எப்படி விரட்டி அடிக்கலான்னு பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ இந்த ரெண்டாவது எபிசோடில் நம்ம ஒரு உடல் பயிற்சி ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ஸோ ஃபிசிக்கல் எக்ஸசைஸ்னாலே எல்லாருக்கும் ஞாபகம் வர்றது வாக்கிங் இல்லைங்களா. ஆனால் இந்த லாக்டவுன் டைமில் வீட்டை விட்டே வெளியே போக முடியல, இதில் எப்படி வாக்கிங் அப்படி தானே யோசிக்க தோணுது. ஆனால் நம்ம வீட்டிலேயே நம்மளுடைய இடத்துலையே நமக்கு பிடிச்ச மாதிரியான நேரத்தில் ரொம்பவே சிம்பிளாக ஆனால் இஃபெக்டிவான ஒரு வாக்கிங்கை நம்மளால நிச்சயமாக பண்ண முடியும். வாங்க அந்த அமேசிங்கான வாக்கிங்கை பற்றி இன்றைக்கி தெரிஞ்சுப்போம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 8 நடைப்பயிற்சி 8 வாக்கிங் பற்றி தாங்க. ஸோ நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம், 8 வாக்கிங்னா ஒன்றும் இல்லை, 8ன்ற நம்பரை வரைஞ்சிக்கிட்டோம் இல்லை மனசில் இமேஜின் பண்ணிக்கிட்டோம் அது மேலேயே அப்படியே நடக்கிறது. இதில் என்னங்க இருக்குது, நடக்கிறது நடக்கிறோம், அதை எந்த வடிவத்தில் எந்த ஷேப்பில் நடந்தால் தான் என்ன அப்படின்னு யோசிக்கிறீங்களா. சாதாரண வாக்கிங்கை விட இந்த 8 வாக்கிங்கில் என்ன இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கான பதில் இதோ. நம்ம சாதாரணமாக வாக்கிங் பண்ணும்போது பல கவன சிதறல்கள் நம்மளுக்கு ஏற்படும். பக்கத்தில் இருக்கவங்ககிட்ட பேசிக்கிட்டோ ஹெட்செட்டில் பாட்டு கேட்டுட்டோ நடப்போம். ஆனால் இந்த 8 வாக்கிங் பண்ணும்போது இந்த 8 மேலேயும் நடக்கணுமேன்ற கவனம் இருக்கிறதுனால நம்ம ஃபுல் கான்சென்ட்ரேஷனோட இந்த வாக்கிங்கை பண்ணுறோம். அதே போல் இந்த 8 வாக்கிங்க்குன்னு குறிப்பிட்ட இடமோ நேரமோ தேவையில்லை, சாப்பிட்டுட்டு 2 மணி நேரம் கழித்து பண்ணலாம். அது காலையோ மாலையோ எந்த நேரமாக இருந்தாலும் சரிதான். நம்ம சாதாரண வாக்கிங் பண்ணும் பொழுது நேரான தரையில் நடப்போம். அதுவும் குண்டும் குழியுமாக இருக்க நம்ம ரோடுகள் நடக்கும் பொழுது முட்டு தேய்மானங்கள் ஏற்படுறதுக்கும் நிறையவே சான்ஸ் இருக்குது. ஆனால் இந்த 8 வாக்கிங்கில் அப்படி இல்லை, வளைஞ்சு நெளிஞ்சு அந்த 8னுடைய வடிவத்துக்கு ஏற்க மாதிரி நம்ம நடக்கும் பொழுது நம்ம உடம்பு நிறைய இடங்களில் அந்த வளைவு பொழுதும் எல்லாமே நல்ல தசைகள் சுருங்கி விரிகிறதுனால நல்ல இரத்த ஓட்டம் கிடைக்குது. வெறும் காலில் நடக்கிறதுனால காலில் இருக்க அக்குப்ரெஷர் புள்ளிகளும் தூண்டப்பட்டு நம்ம உடம்புல இருக்கக்கூடிய பல நோய்களுக்கு இது நிவாரணமாக அமைதுன்னு சொல்கிறாங்க. இதோடைய முக்கியமான ஒரு 10 பெனிஃபிட்ஸை பற்றி பார்த்துடலாமா இப்போ. முதல் பெனிஃபிட், கண் பார்வையை அதிகமான கூர்மையாக ஆக்குது. அந்த கண் பார்வை கோளாறுனால ஏற்படுற தலைவலிக்கு இனிமேல் குட் பை தான். வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு யாருக்கு தான் ஆசை இல்லை, ரொம்பவே ஈஸியாக வீட்டில் இருந்தே வெளியே கூட போகாமல் ஒரு பெஸ்ட் வாக்கிங்கில் சூப்பராக வெயிட்டை குறைக்கலாம். அது மட்டுமா, இந்த வெயிட் வாக்கிங் பண்ணும் பொழுது நம்மளோட உடம்புல இருக்க பிளட் சர்க்குலேஷன் நல்லா தூண்டப்பட்டு நம்மளோட செரிமான கோளாறுகள் எல்லாம் சரியாகுது. சுவாசத்தில் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் ஏற்படுறதுனால நம்ம நிறைய மூச்சு காற்றை உள்ளே இழுக்கும் பொழுது நம்மளுடைய நுரையீரல் நல்ல விரிவடைஞ்சு சுவாச கோளாறுகள் நெஞ்சு சளி போன்ற பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் கம்ப்ளீட்டான கியூர் கிடைக்குதுங்க. ஹார்மோனல் இம்பேலன்ஸ் எல்லாம் முற்றிலும் சரி செய்யப்பட்டு நம்ம உடம்புல இருக்க சுரப்பிகள் எல்லாம் நல்லாவே சுரக்குது. பிளட் ப்ரெஷர் சுகர்னு சொல்லக்கூடிய இது எல்லாத்துக்குமே தொடர்ந்து இந்த 8 நடைப்பயிற்சியை குறைஞ்சது 1 வருஷமாவது பண்ணும் பொழுது நல்ல தீர்வு கிடைக்கிறதாக சொல்கிறாங்க. நம்ம 8 நடைப்பயிற்சி பண்ணுறதுனால எல்லா மூட்டுகளுமே நல்ல ஒரு வலுப்பெற்று நல்ல இரத்த ஓட்டம் போகிறதுனால ஆர்த்ரைடிஸ்லேருந்து முட்டு வலியிலேருந்து எல்லா விதமான வலிகளுக்கும் பரிபூரண நிவாரணம் கிடைக்குது. நம்ம வெறுங்கால் நடக்கும் பொழுது இந்த அக்குப்ரெஷர் புள்ளிகள் தூண்டப்படுதுன்னு சொன்னோம் இல்லைங்களா, அதனால நம்மளோட மைண்டும் ரொம்பவே ரிலாக்ஸ் ஆகி ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கிறதுக்கு இந்த 8 வாக்கிங் ரொம்பவே ஹெல்ப் பண்ணுதுங்க. அப்பா இவ்வளோ பலன்களா அப்படின்னு ஆச்சரியப்பட்டு போயிட்டீங்களா. இந்த 8 நடைப்பயிற்சியை எப்படி செய்கிறதுன்னு சொல்லிடுறேன் வாங்க. நமக்கு இந்த 8 நடைப்பயிற்சிக்கு பண்ணுறதுக்கு தேவையெல்லாம் ஒரு 8 வடிவ ஷேப் தாங்க. அதை நம்ம வரைஞ்சிக்கலாம் இல்லை ஒரு பெயிண்ட் வச்சோ அந்த 8 ஷேப்பை நம்ம உருவாக்கிக்கணும். இது எப்படி பண்ணணும்னா 2 வட்டத்தை நம்ம ஒட்டி வரையும் போது நமக்கு ஒரு 8ன்ற வடிவம் கிடைக்குது. ஸோ இந்த 2 வட்டத்தில் ஒரு வட்டத்தினுடைய விட்டம் டயமீட்டர் வந்து 4-6 அடி வரைக்கும் இருக்கணும். அதே போல் அந்த முழு 8னுடைய நீளம் வந்து 12-14 அடி வரைக்கும் இருக்கலாம். ஸோ இந்த 8 நம்ம நார்த்லேருந்து சவுத் அதாவது வடக்குலேருந்து தெற்கு நோக்கி வரையணும். நம்ம இதை எப்படி பண்ணணும்னா ஃபஸ்ட்டு நம்ம
தெற்கனில் நின்றுக்கணும், சவுத்தில் நின்றுட்டு நம்மளுடைய ரைட் சைட் வலது புறத்துல அப்படியே நடக்க ஆரம்பிக்கணும். அந்த எட்டு வடிவத்திலையே நடந்து நம்ம பாதி தூரம், அதாவது இப்போ நம்ம ஒரு 10 நிமிஷம் வாக்கிங் பண்ணுறோம்னா 5 நிமிஷம் இந்த தெற்குலேருந்து வடக்கை நோக்கி அப்படியே கிளாக் வைஸ் நடந்துகிட்டே வரணும். அதுக்கடுத்து எங்கே நடக்க ஆரம்பித்தோமோ அங்கே வந்து முடிச்சுட்டு திரும்ப ஆப்போசிட்டாக, அதாவது இப்போது வடக்குலேருந்து தெற்கு நோக்கி ஆன்டி கிளாக் வைஸ் நம்ம நடக்கணும். என்னால் இந்த எட்டு மாதிரியான ஒரு ஷேப்பெல்லாம் உருவாக்க முடியாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, ரெண்டு சேர் பயன்படுத்தி கூட இந்த மேலே ஃபோட்டோவில் காமிக்கிற மாதிரி கூட நீங்கள் இந்த எட்டு நடை பயிற்சியை செய்யலாம். ஏன் இந்த நார்த் டு சவுத்துன்னு கேட்குறீங்களா? நம்ம சின்ன வயசில் படிச்சிருப்போம் இல்லைங்களா, மின்காந்த அலைகள் மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து நார்த்லேருந்து சவுத்து நோக்கி தான் இருக்குன்னு. ஸோ இந்த டைரக்ஷனில் நம்ம நடக்கும் பொழுது நம்ம உடம்புல அந்த காந்த சக்தினால் நல்ல ஒரு எனர்ஜி கிடைக்கிறதாகவும் பிராணசக்தி நம்ம உடம்புல அதிகரிக்கிறதாகவும் சொல்கிறாங்க. இனிமே என்ன, நம்ம எல்லாருடைய காலையில் ஃபஸ்ட்டு ரொட்டீனாக இந்த எயிட் வாக்கிங் இருக்க போகுது. யாரெல்லாம் இந்த எயிட் வாக்கிங்கை ஃபாலோ பண்ணலான்னு டிசைட் பண்ணியிருக்கீங்கன்னு நீங்கள் ஃபாலோ பண்ணதுக்கப்புறம் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸையும் என்னோட கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் அன்பானவங்களோடையும் பகிர்ந்துக்கோங்க. ஹாப்பியாக இருப்போம், சந்தோஷமாக இருப்போம், நம்ம ஹெல்த்துக்கு எப்பவும் ஒரு ஹலோ சொல்லுவோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் லிஸ்னிங். ஸ்டே கனெக்டட். சி ஆல் ஃப்ரெண்ட்ஸ்.